தமிழக சட்டப்பேரவையின் நூற்றாண்டு விழாவையும் சட்டப்பேரவையில் கலைஞர் மு கருணாநிதியின் படத்திறப்பழாவையும் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்து கெத்தாக நடத்தி முடிச்சிருக்காரு. கெத்து காட்டுறதுங்கிறது வந்து திமுகவினருக்கு வந்து சொல்லித்தர தேவையில்லை. ஏன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கும்போதே சட்டப்பேரவையில் தன்னோட கெத்தை காட்டியிருக்காரு. அவர் கெத்து காட்டினதோட விளைவு என்னன்னு கேட்டிங்கன்னா, திருவள்ளுவருடைய திருவுருவ படம் தமிழக சட்டப்பேரவையில் திறப்பதற்கு ஒரு காரணமாக இருந்தது. கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சட்டப்பேரவையில் எதிர்கட்சி துணைத் தலைவராக இருக்கும்போது காங்கிரஸ் வந்து அப்போ ஆட்சியில் இருந்தது. பக்தவச்சலம் வந்து முதல்வராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் மயிலாப்பூரில் திருவள்ளுவருடைய திருவுருவ படத்தை மிக அற்புதமாக வந்து வேணுகோபால் சர்மா அப்படிங்கிற ஓவியர் வந்து வரைஞ்சிருந்தார். அந்த ஓவியத்தை வந்து அவர் எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு காமிச்சார். அதே மாதிரி கலைஞர் மு கருணாநிதி அவர்களையும் கூப்பிட்டு காமிச்சார். இந்த திருவள்ளுவர் படத்தை வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு பயன்படுத்திக்கிறதுக்காக நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வந்து ரொம்ப பிரபலமடையும் அப்படின்னு சொல்லி அந்த ஓவியர் வேணுகோபால் சர்மா வந்து கருணாநிதிட்டே கேட்டுக்கிட்டார். கலைஞர் மு கருணாநிதி அந்த திருவள்ளுவர் படத்தை பார்த்து ரொம்ப ரசிச்சுட்டு அடுத்த நாள் சட்டப்பேரவைக்கு வரும்போது ஒரு கேள்வி எழுப்பினார். என்னென்னா, இந்த மாதிரி வந்து திருவள்ளுவர் ஒரு அழகிய ஓவியம் வரையப்பட்டிருக்கு, அதை வந்து நம்ம சட்டப்பேரவையில் வந்து திறந்து வைக்கப்படுமா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ வந்து முதல்வராக இருந்த பக்தவச்சலம் வந்து இது திறக்கப்படும், வைக்கப்படும், வைக்க முடியாது அப்படின்லாம் எதுவும் சொல்லாமல் இந்த கேள்வியை கேட்ட சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய செலவிலேயே அந்த படத்தை இங்கே வைப்பதாக இருந்தால் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு பதில் சொல்லிட்டார். கலைஞர் அவர்களும் என்ன பண்ணார், அடுத்த நாள் இதுக்கு எவ்வளவு செலவாகும் அதை நான் வந்து ஏற்றுக்கிறதுக்கு வந்து தயாராக இருக்கிறேன், முதலமைச்சர் சொன்னபடி அந்த உறுதியை வந்து நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு கெத்தாக வந்து ஒரு கடிதம் எழுதிட்டார். இது என்னடா வம்பா போச்சு, கலைஞர் கருணாநிதி வாங்கி கொடுத்து காங்கிரஸ் ஆட்சியில் சட்டப்பேரவையில் திருவள்ளுவர் படம் வைக்கப்பட்டது அப்படிங்கிற பேர் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணார் முதல்வர் பக்தவாச்சலம், உடனே கலைஞர் கருணாநிதியின் கேள்வியின் அடிப்படையில் வந்து இங்கே திருவள்ளுவருடைய திருவுருவ படம் திறந்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். அதன் அடிப்படையில் வந்து திருவள்ளுவருடைய திருவுருவ படம் தமிழக சட்டப்பேரவையில் திறந்து வைக்கப்பட்டது. அதை வந்து அப்போ வந்து துணை ஜனாதிபதியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் வந்து திறந்து வச்சுட்டு போனார் அப்படிங்கிறது வரலாறு. இப்படி வந்து அப்போவே வந்து கெத்து காமிச்சவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அவருங்க கட்சிக்காரங்களுக்கோ இல்லை அவருடைய பையனுக்கோ வந்து கெத்து எப்படி காட்டணுங்கிறது வந்து இப்போ சொல்லித்தரணுமா என்ன, அப்படியே கெத்தா விழாவை நடத்தி மிகப்பெரிய பேர் வாங்கியிருக்காரு மு க ஸ்டாலின் அவர்கள்.